ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம அனிமல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் எப்படி ஆபத்தான டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின கதை தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அந்த காட்டில் நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சான் அதில் ஒரு மான் ஒரு காகம் அடுத்ததாக ஒரு ஆமை அண்ட் ஒரு எலி இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சான் அதாவது இந்த நாளும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ஸோ இவங்க எல்லாருமே எப்போவுமே எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியோட கரையில் டெய்லியும் மீட் பண்ணிப்பாங்களாம் ஒரு தடவையாவது டெய்லியும் ஹாயாக மீட் பண்ணுறப்ப யார் யார் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்லாம் பேசிப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு நாள் மீட் பண்ணுறதுக்கு ஏரி கரைக்கு வரும்போது அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸில் மானை தவிர ரிமைனிங் இருக்கிற மூணு பேரும் வந்திருந்தாங்களாம் ஸோ ஆமாம் கேட்டுச்சான் என்ன இருக்கும் மான் ஃப்ரெண்டு மட்டும் வரலையே காக்கா கிட்ட பார்த்து நீ தான் ஹைட்டாக பரப்பில்லையா குயிக்காக போய் நம்மளோட மான் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் ஆமன் ஸோ உடனே காக்காயும் அங்கேருந்து கிளம்பி பறந்து போச்சான் மான் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் காக்கா பறந்து காடு ஃபுல்லாக தேடிட்டுருக்குறப்ப ஒரு இடத்துல மான் கவலையை படுத்துட்டுருந்துச்சான் ஏன்னா அது மேலே வேடன் பெரிய வளைய போட்டிருந்தானா ஸோ காக்கா வந்து மானை பார்த்து சொல்லித்தான் சிச்சோ என்னாச்சு எப்படி வலையில சேர்க்கினேன் ஸோ டோன்ட் வெரி நான் போய் நம்மளோட எலி ஃப்ரெண்டையும் ஆமா ஃப்ரெண்டையும் இங்கே கூட்டிகிட்டு வரேன் எலி வந்து உன்னோட வலையெல்லாம் கடிச்சு உன்னை அதுலேருந்து மீட்டிடும் கொஞ்சம் நேரம் இரு நான் குயிக்காக வந்துருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஃபாஸ்ட்டாக காக்கா போச்சான் காக்கா போய் அங்கேருந்து ஆமைகிட்டையும் எலிக்கிட்டே சொல்லித்தான் இந்த மாதிரி நம்மளோட மான் வந்து வலையில மாட்டிருச்சு நீ ஃபாஸ்டாவா எலி அப்போ நம்ம போய் இந்த வலையை கடிச்சு அதுலேருந்து நம்மளோட ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தான் ஸோ உடனே அங்கேருந்து எலியும் அவங்க பின்னாடியே இப்படியும் மெதுவாக ஆமையும் அங்கேருந்து வர ஆரம்பித்தாங்களாம் ஃபாஸ்ட்டாக அந்த எலி என்ன பண்ணிச்சான் அந்த மான் இருந்த வலைய கடிக்க ஆரம்பிச்சுச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கடிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே ஆமையும் வந்து மெதுவாக அந்த இடத்துல சேர்ந்துருச்சான் ஸோ எலி என்ன பண்ணிச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக மானோட வலையெல்லாம் கடிச்சு 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 கடித்து அந்த வலக்குள்ள இருந்த மானை மீட்டிருச்சான் ஸோ மான் வந்து இப்போது அங்கேருந்து நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சான் வழக்குள்ளேர்ந்து வெளியே வந்த மானுக்கு ஒரே ஹாப்பியாக பட் காக்கா அண்ட் ஏலி கிட்ட சொல்லிச்சா நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடலாம் வேடன் என்னை என்னை தேடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் கரெக்டாக அங்கே வேடன் வந்து வர ஆரம்பிச்சிட்டானா ஒரு பையன் பெரிய பையன் எடுத்துகிட்டு வேடனை பார்த்த பதட்டத்தில் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சாங்களாம் ஆளுக்கு குரதிக்கா ஓடி போய் பக்கத்தில் கிடைச்ச போதற்குள்ள எல்லாரும் பூந்துட்டாங்களாம் அதே மாதிரி ஆமையும் மூவாக ஆரம்பிச்சிச்சான் காக்காயும் ஃபாஸ்ட்டாக போயிடும் மானும் ஃபாஸ்ட்டாக போயாச்சு எலியும் ஃபாஸ்ட்டாக போய் பொதற்குள்ளே பூந்துருச்சு பட் ஆமனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாது இல்லையா ஸோ அதனால் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சாம் இதை பார்த்த வேடனுக்கு புரிஞ்சிடுச்சு ஓ எலி வந்து வளைய கடிச்சு மானை இங்கேருந்து ரிலீஃப் பண்ணி எல்லோரும் சேர்ந்து கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ நம்மளுக்கு கிடச்சது இப்போதைக்கு இந்த ஆமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெதுவாக ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தேன் ஆமையை எடுத்து கையில் பிடிச்சி அது கொண்டு வந்திருந்த பைக்குள்ளே போட்டுட்டானா சரி நம்மளுக்கு கிடச்சது இப்போதைக்கு இந்த ஆமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பையில் போட்டுட்டான் சரி நம்மளுக்கு இன்னைக்கு மானை பொடியாக கொடுத்து வைக்கல இப்போதைக்கு ஆமை தான் நம்ம எதாவது இதையாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடன் கிளம்பிலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற டைமில் தான் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிச்சோம் அச்சோம் நான் மூணு பேர் வந்துட்டுமே இப்போ ஆமையை காணுமே ஆமை என்ன இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களாம் இப்போ மான் ஒரு ஐடியா சொல்லித்தோம் நான் போய் வேடன் முன்னாடி நிற்கிறேன் அங்கே இருந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக வேடன்னு என்னை துரத்திட்டு வருவான் அப்போ போய் நீங்கள் ஆமைக்கு ஹெல்ப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லித்தான் அவங்க பிளான் படி மான் வந்து வேடன் முன்னாடி வந்து நின்றுட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சான் ஸோ வேடன் திரும்பவும் என்ன பண்ணால் அந்த கையில் இருந்த பைய கீழே வச்சுட்டு ஓ திரும்பவும் மான் நம்மக்கிட்ட மாட்டை பார்க்குது இதுதான் சான்ஸு நம்ம போய் ஃபஸ்ட் அதை துரத்தி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மான் பின்னாடி ஃபாஸ்ட்டாக வேகமாக போக ஆரம்பித்தோனா மான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போச்சான் திரும்பவும் நம்ம வேடன் கையில் சிக்கக்கூடாது நம்ம துரத்திட்டு வர வேடன் வந்து நம்மளை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எப்படியாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள வந்து ஆமையை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபாஸ்ட்டாக போச்சான் ஸோ வேடன் அங்கேருந்து பையன் போட்டுட்டு நகர்ந்ததையும் திரும்பவும் அங்கே எலியும் காக்கையும் வந்தாங்களாம் எலி என்ன பண்ணுச்சான் ஆமை போட்டு வச்சுருந்த அந்த பைய கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து இருந்த ஆமையை ரிலீஃப் பண்ணி விட்டுருச்சான் இப்போது எலி ஆமை அண்ட் காக்கா மூணு பேரும் ஓகே ஆயிட்டாங்களாம் ஸோ நம்ம வேடன் வரத்துக்குள்ளே இங்கிருந்து மூவாயி தப்பிச்சு போயிடலாம் நம்ம மான் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போயிருக்கில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து அவங்க ஃபாஸ்ட்டாக வேகமாக நகர ஆரம்பிச்சிட்டாங்களாம் மானை துரத்திட்டு போனாலையான் வேடன் ரொம்ப தூரம் மான் ஓடி போச்சான் அவன் கைக்கு மான் சிக்கவே இல்லையா ஸோ நம்மளால் அதை தான் பிடிக்க முடியல ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்ச அந்த ஆமைவாது எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அவன் அந்த திரும்ப அந்த இடத்துக்கே வந்து பார்த்தானான் வந்து பார்க்கும்போது இந்த டைமும் அந்த பையும் எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சு கிடந்திருக்கு அதுக்குள்ளே இருந்த ஆமையும் காணும் ஸோ ஏமாந்து போயிட்டான்னா அதனால் சோகத்தோடு வீட்டுக்கு திரும்பி போயிட்டான் ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் அவங்க யூஸ்வலாக மீட் பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் மாற்றி வேற ஒரு இடத்துல எல்லோரும் மீட் பண்ணிட்டாங்களாம் ஹாயா ஜாலியாக எப்போவும் போல் எல்லோரும் பேசிவிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களாம் ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது ஆபத்துன்னு வரும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கணும் நம்ம ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் இன்னொரு நாள் ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஓகே குட்டீஸ் இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்